வெல்கம் டு வாட்டர் ஃபால்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம குடைமிளகாய் சாப்பிட்றதுனால கிடைக்கிற நன்மைகள் பற்றியும் இருக்கிற சில பக்க விளைவுகள் பற்றியும் போறோம் போகிறோம் குடைமிளகாய் நம்ம பயிரிட்டு விளையக்கூடிய காய்கறிகள்ல ஒன்று இது மெக்சிகோ நடு அமெரிக்கா தென் அமெரிக்காவோட வட பகுதிகளில் இயற்கையாகவே விளையக்கூடியது இந்தியா போன்ற பல நாடுகளில் இன்னைக்கு இது உணவாக மட்டும் இல்லாமல் மருந்தாவும் பயன்படுத்துகிறாங்க இது சிவப்பு பச்சை மஞ்சள் ஆரஞ்சுன்னு பல நிறங்களில் காய்க்கும் குடை விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்புச்சத்து போன்றவை அதிகமாக இருக்கு குடை மிளகாயில கொழுப்பு சத்தும் சோடியமும் குறைவாக இருக்கிறதுனால இது உடல் எடையை குறைக்க உதவும் குடைமிளகாயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறமா அலர்ஜி எதிர்ப்பு தன்மை இருக்கிறதுனால இது நம்ம உடம்புல புற்றுநோய் வராமல் தடுக்குது நம்ம உணவில் அடிக்கடி குடைமிளகாய் சேர்க்கும் போது சிறுநீர்ப்பை கனயம் கருப்பை வாய் புரோஸ்ட்ரேட் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் குடை நம்ம சிறந்த வலி நிவாரணின்னு சொல்லலாம் எலும்பு இணைப்பகங்கள்லையும் மூட்டுகள்லையும் ஏற்படுற வீக்கத்தையும் வலியையும் குறைக்க இது ரொம்பவே உதவுது ரொம்பவே மாசுபட்ட தீங்கு நிறைந்த சுற்று சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிற நாம தோலை ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் குடை மிளகாயில விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் பி சிக்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட தோலுக்கு தேவையான எல்லா சத்தையும் தந்து இது நம்மள ஆரோக்கியமா இருக்க உதவுது இது நம்மளோட தோல்ல ஏற்படுற சுருக்கத்தை போக்கி வயதான தோற்றம் ஏற்படாம தடுக்குது நம்ம உடம்புல இருக்கிற செல்களோட வளர்ச்சிய அதிகப்படுத்தி நம்ம தோலுக்கு உறுதி அளிக்குது குடை மிளகாயில விட்டமின் சி இருக்கிறதுனால இது நம்ம தலைமுடியோட வேற வலிமையாக்கி நம்ம தலைமுடியை ஆரோக்கியமா வைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் நம்ம கூந்தலோட நுனியில் ஏற்படுற பிளவ தடுக்குது குடை மிளகாயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது பொடுகு தொல்லை அறவே ஒழியும் இது நம்ம மண்டை ஓட்டில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுது குடை மிளகாய் எண்ணெய நம்ம தலைமுடியில தேய்ச்சோனா நம்ம தலைமுடி ஆரோக்கியமா வளரும் குடை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்தோம்னா அஜீரண தொல்லை ஏற்படுவத தடுக்கலாம் நம்மளுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாம குடை மிளகாய் காக்குது நீரிழிவு நோய் சரியாகிறதுக்கு குடை மிளகாய் ரொம்பவே சிறந்த மருந்து அதிகப்படியான கொழுப்பும் உயர் இரத்த அழுத்தமும் தான் மாரடைப்பு ஏற்படுறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் இதய நாளங்கள்ல அடைப்பு வரும்போது இரத்த ஓட்டம் தடைபடுது குடை மிளகாயில உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடோட வைக்குது இதுல கெட்ட கொழுப்பு இல்லாததுனால இத அடிக்கடி உணவுல சேர்க்கும் போது இதயம் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் செயல்திறன் அதிகம் உடையதாகவும் இருக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி இருக்கிறதுனால குடல் புண் வராம தடுக்கும் குடை மிளகாய அடிக்கடி பயன்படுத்துகிறவங்களுக்கு ஆஸ்மா போன்ற சுவாச சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றது ரொம்பவே குறைவு சளி இருந்து இது சீக்கிரமாகவே நம்மளுக்கு நிவாரணம் தரும் இது நரம்பு கோளாறுகளை சரிசெய்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இயங்க உதவுது குடை நீர்ச்சத்து இருக்கிறதுனால இது நம்ம உடம்புல உள்ள நீர்நிலைய சரி செய்ய உதவுது இத தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம தசைகள் வலுவடையுது குடைமிளகாயில நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் சிலருக்கு குடைமிளகாய் சாப்பிடும்போது ஒவ்வாமை வாய்வுத்தொல்லை தொல்லை வயிற்று ஏற்படலாம் கர்ப்பிணிகளும் குழந்தைகளும் மருத்துவரோட ஆலோசனைக்கு அப்புறமா தான் குடை மிளகாய் பயன்படுத்தணும் ரொம்ப அதிகமா குடைமிளகாய் மிளகாய் சாப்பிட்றவங்களுக்கு சில நேரத்துல அறுவை சிகிச்சை செய்யும்போது போது அதிகப்படியான இரத்த போக்கு ஏற்படலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வாட்டர் ஃபால்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க